திருச்சியை சேர்ந்த மனித உரிமை செயல்பாட்டாளர் ஸ்டெயின் சுவாமி ஜார்க்கண்ட் மாநில ஆதிவாசி மக்களுக்காக முப்பத்தி ஆறு வருடங்களாக போராடிய இவர் இன்று மரணம் உரிய மருத்துவ வசதி கிடைக்கவில்லை என குடும்பத்தினர் குற்றச்சாட்டு அவரது உடலை பார்க்கக்கூட முடியவில்லை என குடும்பத்தினரும் கிராமத்தினரும் சோகம் யார் இந்த சுவாமி பார்ப்போம் திருச்சி மாவட்டம் புல்லம்பாடி அருகே உள்ள விரகாலூர் கிராமத்தில் வசித்த லூர்துசாமி கிப்பேரியம்மாள் தம்பதியினருக்கு மூன்று பெண் பிள்ளைகளும் மூன்று ஆண் பிள்ளைகளும் பிறந்தனர் இதில் ஐந்தாவதாக பிறந்தவர் இஸ்தனிஸ்லாஸ் லூர்துசாமி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தார் இவர் தனது இருபதாவது வயதில் வீட்டை விட்டு வெளியேறினார் இருபது வயது வரை இவரது மூத்த சகோதரர் இருதயசுவாமி வளர்த்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி இஸ்தனிஸ்லாஸ் லூதுசுவாமி துறவியராக ஆனார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பாதிரியராக பதவியேற்றார் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பிஏ வரலாறு பட்டம் பெற்றவர் பின்னர் பாதிரியர் பட்டம் படிப்பதற்காக பதினான்கு வருடம் திண்டுக்கல் மணிலா பிலிப்பைன்ஸுக்கு சென்றுள்ளார் இதன் பின்னர் பதினைந்து வருடம் பெங்களூர் சமூக கல்வி நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார் அதன் பின்பு முப்பத்தி ஆறு வருடம் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு சென்று ஆதிவாசி மக்களுக்காக போராடியுள்ளார் இஸ்தனிஸ்லாஸ் ஸ்லூதுசாமி தனது பெயரை ஸ்டெயின் சுவாமி என சுருக்கி கொண்டு ஆதிவாசி மக்களுக்காக அவர்களின் உரிமையை பெற்றுத்தருவதற்காக போராடியுள்ளார் எண்பதுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியுள்ளார் மேலும் சுயமரியாதை எழுதி முடிக்கும் முன்பு அக்டோபர் எட்டாம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இரவில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் மூலம் கைது செய்யப்பட்டார் ஜார்க்கண்ட் பீகார் போன்ற மாநிலங்களை தனது இரண்டாவது பிறப்பிடமாக கருதி வாழ்ந்து வந்தவர் அங்கு நிலவிய சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளையும் ஆதிவாசிகள் தலித் மக்கள் சுரண்டப்படுவதையும் இயற்கை வளங்கள் அரசாங்கங்கள் மூலம் சந்தைப்படுத்தப்படுவதையும் ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய சொந்த நிலத்திலேயே தினக்கூலிகளாக செய்யப்படுவதையும் ஆய்வு செய்து பல்வேறு கட்டுரைகளை எழுதியுள்ளார் இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலம் பீமா கோரேகான் வழக்கில் இவரது பெயர் பொய்யாக சேர்க்கப்பட்டது அதற்கு முக்கிய காரணம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அன்றைய அரசின் ஆதரவோடு நிலத்தை ஆக்கிரமித்து இயற்கையை சுரண்டி அவர்களின் கனவுகள் தவிடு பொடியானதுதான் காரணம் என கருதி தேசிய புலனாய்வு அமைப்பு சூழ்ச்சி செய்து இவரை இந்த வழக்கில் சிக்க வைத்துள்ளது எனவே மகாராஷ்டிரா காவல்துறை இவரை சந்தேகப்படும் நபராக கருதி ஜார்க்கண்ட் ராஞ்சியில் இவர் வாழ்ந்த இடத்தை இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் பனிரெண்டு ஜூன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய தேதிகளில் அதிரடியாக நுழைந்து சோதனை நடத்தினர் அதன் பிறகு இந்த வழக்கு தேசிய புலனாய்வு அமைப்புக்கு மாற்றப்பட்டது ஒரு வருட காலத்திலும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் ஐந்து முறை சுமார் பதினைந்து மணி தேசிய புலனாய்வு அமைப்பு இவரை விசாரணை செய்தது கடந்த அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மும்பையில் உள்ள தேசிய புலனாய்வு அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தனர் அப்போது அவருக்கு வயது எண்பத்தி மூன்று அவர் பார்க்கின்சன் அரம்புத் தளர்ச்சி நோயால் அவதிப்படுவதால் அதனாலும் மற்றும் ஜார்க்கண்ட் அரசு அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் வெளியில் பயணம் செய்யக்கூடாது என்ற உத்தரவு போடப்பட்டதாலும் தன்னால் மும்பைக்கு வர இயலாது என்று வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விசாரணை நடத்தினால் அதற்கு தயார் என்றும் கூறியுள்ளார் ஆனால் இவற்றையெல்லாம் தேசிய புலனாய்வு அமைப்பு உதாசீனப்படுத்தி கடந்த அக்டோபர் எட்டாம் தேதி இரவு ஏழு முப்பது மணி அளவில் அதிரடியாக ஸ்டெயின் சுவாமி தேசிய புலனாய்வு அமைப்பினர் மூலம் கைது செய்யப்பட்டார் விடுதலை செய்ய வேண்டும் என பலமுறை வழக்கறிஞர்கள் மனுக்கள் போட்டனர் மேலும் பத்து மாதமாக சிறையில் போதிய மருத்துவ வசதி எதுவும் செய்து தரவில்லை அப்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் இன்று உயிரிழந்தார் அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை நீதி தேவதையிடம் விட்டுவிடுவோம் ஆதிவாசி மற்றும் பழங்குடியின மக்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை அரசுகள் விரும்புவதாக கூறினாலும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிகோலாக இருக்கும் சமூக ஆர்வலர்களை அரசு கண்டுகொள்வதில்லை என்பதை நடுநிலையாளர்களின் குறையாக உள்ளது அந்த வகையில் ஆதிவாசி பழங்குடியின மக்களின் உரிமைக்காக முப்பத்தி ஆறு வருடங்களாக தனது வாழ்வை துறந்த ஸ்டெயின் சுவாமி அரசு அரசியல்வாதிகள் மத்தியில் கெட்டவராக தென்பட்டாலும் ஆதிவாசி மற்றும் பழங்குடியின மக்களின் மத்தியில் என்றும் ஸ்டேனாகவே திகழ்கிறார் இவர்களது வாழ்க்கை எதிர்காலத்தில் முன்னேற்றம் அடையும் பட்சத்தில் ஸ்டெயின் சுவாமி பெயரும் ஒவ்வொருவரது நெஞ்சிலும் கல்வெட்டுகளாகப் பொறிக்கப்பட்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை